Hi students, இன்னைக்கு நம்ம ஒரு solid state device பத்தி பார்க்க போறோம். As usual நான் topic ஓட name direct-ஆ சொல்ல போறது இல்ல. அதுக்கு பதிலா some pictures காட்டுவேன். அதுல இருந்து உங்களால guess பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம யூஷுவலா வீட்ல யூஸ் பண்ற electronic devices. கரெக்ட் தானே? இது மொபைல், இது லேப்டாப், இது டிவி, இது கம்ப்யூட்டர் மானிட்டர். இது எல்லாத்துலயுமே காமனா இருக்கிற ஒரு விஷயம் என்ன? டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பேனல் ஒரு டிவைஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ளே பண்ணுது. ஒருவேளை மொபைலில் கீழே நம்ம தெரியாமல் போட்டுட்டா என்ன ஆகும்? அதோட டிஸ்பிளே வந்து பிரேக் ஆகிடும். ஏன் இந்த டிஸ்பிளே பிரேக் ஆகுது? நம்மளால் கீழே போட்டாலும் உடையாமல் இருக்கிற மாதிரி டிஸ்பிளேயை க்ரியேட் பண்ண முடியுமா? அப்படி க்ரியேட் பண்ணோன்னா என்ன மெட்டீரியலை யூஸ் பண்ணி அதை க்ரியேட் பண்ணணும்? ப்ராக்டிக்கலாக அது பாசிபிளா? அது மட்டும் இல்லை, நம்மளால் அந்த டிஸ்பிளேயை ஃபோல்ட் பண்ண முடியாது. ஃப்ளெக்சிபிள் டைப்லயும் இருக்காது. நம்மளால ஃப்ளெக்சிபிள் டைப்ல இருக்கிற டிஸ்பிளே பேனலை கிரியேட் பண்ண முடியுமா? இந்த க்வெஸ்டின்க்கெல்லாம் ஆன்சர் என்னன்னா எஸ். ரீசெண்டா இந்த டைப்ல இருக்கிற டிஸ்பிளே பேனலை நீங்க பார்த்துருக்கீங்களா? டிவி சேனல்ல கூட அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா, எதனால இந்த ஃப்ளெக்சிபிள் டைப்பை கிரியேட் பண்றாங்க? இந்த ஃப்ளெக்சிபிளா இருக்கிற டிஸ்பிளேயோட நேம் என்ன அப்படின்னு திங்க் பண்ணிருக்கீங்களா? இந்த கிளாஸ்ல நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃப்ளெக்சிபிள் அண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கிற அந்த டிஸ்பிளேயோட நேம் என்னன்னா OLED. இதை எப்படி ரெஃபர் பண்ணுவாங்கன்னா ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட். டிவி சேனல்ல வேரியஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல்னு எடுத்துக்கிட்டோம்னா சாம்சங் தான் அதுல லீடிங்ல இருக்கு. இந்த சாம்சங்ல OLED டிஸ்பிளே பேனலை யூஸ் பண்றாங்க. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் இந்த சாம்சங் லீடிங்ல இருக்கிறதுக்கு. இந்த கிளாஸ்ல OLEDனா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் வீடியோவோட அவுட்லைன். ஃபர்ஸ்ட் OLEDனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து என்ன பிரின்சிபிள் அதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு OLEDயை எப்படி ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு OLEDயோட ஒர்க்கிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு OLED யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ், என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், அதோட அப்ளிகேஷன் என்ன, ஃப்யூச்சரில் அதை என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட்டு ஓவராலாக என்ன பார்த்தோங்கிறத சம்மரியில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்காக OLEDனா என்னன்னு பார்க்கலாம். OLEDயை எப்படி ரெஃபர் பண்ணுவாங்கன்னா ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோடுன்னு ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த நேம்ல இருந்தே உனக்கு தெரியுது லைட் எமிட்டிங் டயோடுக்கும் இதுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் லைட் எமிட்டிங் டயோடு மாதிரியே தான், நம்ம எலக்ட்ரிக் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது லைட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அடிஷ்னலாக என்ன இருக்கும்னா இதில் ஒரு ஆர்கானிக் லேயர் இருக்கும். OLED-ல ஒரு ஆர்கானிக் லேயர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி எல்லாமே LED-ல என்ன பிரின்சிபிள்லாம் யூஸ் பண்ணாங்களோ அதே பிரின்சிபிள் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. OLED-யை எப்படி டிஃபைன் பண்ணலான்னா இட்ஸ் அ சாலிட் ஸ்டேட் டிவைசஸ், இட் மேட் அப் ஆஃப் ஆர்கானிக் மாலிகுல் தட் கிரியேட் லைட் வென் எக்ஸ்போஸ் டு எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டியை இந்த ஆர்கானிக் மாலிகுல்ஸில் அப்ளை பண்ணும்போது நமக்கு லைட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். பவர் யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா LCD LED-யை விட OLED-ல பவர் யூசேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. LCD-லலாம் நமக்கு பேக் லைட் வேணும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா OLED-யை ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோடுன்னு ரெஃபர் பண்ணுவாங்க. லைட் எமிட்டிங் டயோடில் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இங்கேயும் எலக்ட்ரிசிட்டி அப்ளை பண்ணி நம்ம லைட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அடிஷ்னலாக இங்கே ஆர்கானிக் லேயர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு OLED-ல என்ன பிரின்சிபிள் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் லைட் எமிட்டிங் டயோட் மாதிரி தான் இது ஃபார்வர்ட் பயாஸில் கனெக்ட் பண்ணுவோம். ஃபார்வர்ட் பயாஸ்னால் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலையும் ஆனோடையும் கனெக்ட் பண்ணியிருப்போம். பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலையும் கேதோடையும் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஃபார்வர்ட் பயாஸில் இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடை கனெக்ட் பண்ணதும் என்னாகும், எலக்ட்ரான்ஸு கேதோடுக்கு மூவ் ஆகும், ஹோல்ஸு ஆனோடுக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஆனோட்ல இருக்கிற ஹோல்ஸ் கண்டக்டிவ் லேயருக்கு மூவ் ஆகும், கேதோட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எமிசிவ் லேயருக்கு கனெக்ட். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால எமிசிவ் லேயர்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸும் கண்டக்டிவ் லேயர்ல இருக்கிற ஹோல்ஸும் கம்பைன்ட் ஆகி நமக்கு லைட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட் பிரின்சிபல். அடுத்து ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட எப்படி ஃபேப்ரிகேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் LED-லையும் கேதோடு ஆனோட் சப்ஸ்டேட் எல்லாமே இருந்துச்சு. அடிஷ்னலாக இங்கே மட்டும் ஆர்கானிக் லேயர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஆனோட், இது கேதோட். இந்த ஆனோடுக்கும் கேதோடுக்கும் இடையில நம்ம ஆர்கானிக் லேயர்ஸை வச்சுருப்போம். இந்த ஆர்கானிக் லேயர்ஸில் ரெண்டு லேயர் இருக்குது, ஒன்று எமிசிவ் லேயர், அனதர் ஒன் இஸ் கண்டக்டிவ் லேயர். கேதோடு, ஆர்கானிக் லேயர், ஆனோடு இது எல்லாத்தையும் ஒரு சப்ஸ்ட்ரேட் மேலே வச்சுருப்பாங்க.
இதுதா organic light emitting diode fabrication. Next, இந்த OLED எப்படி work ஆகுதுன் பார்க்கலாம். இதா initial setup, anode, cathode, organic layers. Organic layersல 2 layer இருக்கு, emissive layer, conductive layer. இந்த system நம்ம forward biasல connect பண்டும். Forward biasனா, battery-ோட positive terminalையும் anode-ையும் connect பண்ணுவோம். Battery-ோட negative terminalையும் cathode-ையும் connect பண்ணுவோம். இப்படி connect பண்ணுதும் holes anode-க்கு move ஆகும். இந்த same way electrons cathode-க்கு move ஆகும். இந்த black dot-ஐ எது represent பண்ணுதுனா, electrons cathode-க்கு enter ஆயிருக்கு அப்படிங்கிறது represent பண்ணுது. இந்த white dot-ஐ எது represent பண்ணுதுனா, holes anode-க்கு enter ஆயிருக்கு அப்படிங்கிறது represent பண்ணுது. Further, நம்ம apply பண்ணுற voltage increase பண்ணும்போது, cathode-ல இருக்கிற electrons emissive layer-க்கு move ஆகும். Anode-ல இருக்கிற holes conductive layer-க்கு move ஆகும். Next, electrostatic force நால emissive layerல இருக்கிற electrons, conductive layerல இருக்கிற holes ஓட combined ஆகி நமக்கு light energy produce ஆகும். இந்த yellow dot நமக்கு light energy produce ஆகுது அப்படிங்கிறது represent பண்டுதுக்காக குடுத்திருக்காங்க. Initial ஒரு PN junction, இந்த PN junctionுக்கு in betweenல ஒரு organic layer இருக்கும். இந்த system forward biasல connect பண்ணும்போது anodeல holes enter ஆகும், cathodeல electrons enter ஆகும். Further, நம்ம voltage increase பண்ணும்போது, cathodeல இருக்கிற electron emissive layer்க்கு move ஆகும், anodeல இருக்கிற holes conductive layer்க்கு move ஆகும். Due to electrostatic force நால, இந்த holes electronும் combined ஆகி, நமக்கு light energy produce ஆகும். இதுதான் organic light emitting diode working. அடுத்த, organic light emitting diode use பண்ணிரது நால, என்ன advantages இன் பார்க்கலாம். Organic light emitting diode ஓட display very thin and flexible இருக்கும். இந்த pictureல பார்க்கலாம். OLED display very very light. LED விட இதில produce ஆகிற light ரும்ப brighter ஆருக்கும். இதோட efficiency high. இங்க organic layer use பண்டுரது நால நமக்கு எந்த ஒரு backlightுமே தேவேல்ல. இதுதா advantages of OLED. Next OLED use பண்டுரது நால என்ன disadvantages இன் பார்க்கலாம். இதோட manufacturing cost வந்து ரும்ப ரும்ப high. ஒரு வேல இந்த displayல waterfall ஆகுதுனா இது easy damage ஆயிடும். இதோட lifetime very very less. அது மட்டுவில் இதோட maintenance cost ரும்ப ரும்ப high. Next, OLED application என்னன் பார்க்கலாம். OLED mobile use பண்ணும், digital cameras use பண்ணும், TV screens use பண்ணும், computer monitor use பண்ணும், carல automotive dashboard use பண்ணிருப்பாங்க, carல backlightல குட OLED use பண்ணுவாங்க. Next, flexible display boardல இந்த OLED use பண்ணுவாங்க, video displayலையும் இந்த OLED use பண்ணுவாங்க. Next, some future uses of OLED என்னன் பார்க்கலாம். Futureல newspaperாக்குட OLED use பண்ணலாம். GPSல OLED use பண்ணலாம். Ornamentsலக்குட OLED use பண்ண chances இருக்கு. Visiting card create பண்ணிருதுக்குட OLED use பண்ணலாம். Smart lightingலக்குட OLED display use பண்ணலாம். Scroll laptop create பண்ணிருதுக்குட OLED use பண்ணலாம். இந்த classல OLED நான் என்னன் பார்த்தும். OLED நான் organic light emitting diode. OLED also similar to LED. LEDல electric energy apply பண்ணி light energy produce பண்ணுவோம். இந்த same way OLEDல electric energy apply பண்ணி light energy produce பண்ணுவோம். Additional இங்க ஒரு organic layer use பண்ணுவோம். OLEDல இருக்கிற thin and flexible display நால இது various applicationல இது use பண்ணுவாங்க. That's all. உங்களுக்கு OLED நான் என்ன புரிஞ்சிருக்கிறோம் நனைக்கிறேன். Thank you for watching. Next classல பார்க்கலாம்.